make sure whether you have watched all the previous videos of wave optics so that you can understand the concepts clearly. So today we are going to discuss about another one technique of polarization, that is polarization by reflection. Okay, so concept, you know, all know that the light will be having components like this, electric field like this in this direction. Okay, some will be in this direction and some will be in this direction. Okay, saladik dibdi travel out, saladik dibdi travel out. Okay, so direction of propagation is same. Okay, so when it travels, okay, just you imagine when the light is coming. Okay, இப்படியே வரும்போது suppose if it is coming like this and hits the ground, earth வந்து இது வந்து டச் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகுது, just imagine it is digging, அந்த earth dig பண்ற மாதிரி தான் போகுது இல்லையா, இப்படி இப்படி தான் போகுது. So what happens, it will go inside the earth. ஒரு காம்பனன்ட் இப்படி 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 வருது அப்படின்னா அது அப்படியே earth dig பண்ணி அப்படியே earthக்குள்ள போயிடுது. Okay, keep it in mind. Another one component is coming like this, இப்படி இப்படி வருது. So, இப்படி வரும்போது அது என்ன ஆகுது, when it touches the earth, இப்படி பட்டு இப்படி jump out. Okay, it will come like this and it will jump out like this. That is called as reflection. Okay, similarly, புரிஞ்சது இல்லையா, ஒரு காம்பனன்ட் இப்படி வருதுன்னா என்ன ஆகுது, இப்படி போயிட்டு அப்படியே ஏர்த்தை டிக் பண்ணி அப்படியே உள்ள போயிடு. இன்னொரு காம்பனன்ட் இப்படி வருது, அது என்ன ஆகுது, இப்படி பட்டு இப்படி ஜம்ப் அவுட் ஆகுது. ஓகே, தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். திஸ் இஸ் அன் அன்போலரைஸ் லைட், திஸ் இஸ் த டாப் வியூ அண்ட் திஸ் இஸ் த சைட் வியூ. ஓகே, so when it comes and hits a surface, okay, it will be having, suppose you consider this is air and this is water. Okay, when it hits the surface, what happens, some of the some will be getting refracted. Okay, that means puridhiya, the components which is parallel to the surface, okay, which is perpendicular to the, in the surface ku perpendicular ah irukradha ellame refract aagum. Clear? The components which are perpendicular will be refracted and the components which are parallel will be reflected. புரிஞ்சது இல்லையா, இதுல இருக்கிற காம்பனன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனன்ட் அந்த சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கிறது ரிஃப்ராக்ட் ஆயிடும், பேரலா இருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகே, சோ வாட் இஸ் ஹேப்பனிங், வி நோ தட் தீஸ் ஆர் த பேரலல் காம்பனன்ட், இதுக்கு பேரல் இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்கிற காம்பனன்ட் பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். ஓகே, திஸ் வில் பி த பேரலல் காம்பனன்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ஸ் மீன்ஸ் திஸ் காம்பனன்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி நடக்குது. பட் ஆக்சுவலி இட் இஸ் பிசிக்கலி இட் டோன்ட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். What is happening is, in the components B கொஞ்சம் இருக்குதுன்னா இங்க ஒரு perpendicular கூட இங்க வரும், அப்புறம் கொஞ்சம் parallel component, இடையில ஒரு perpendicular component வரும், இங்கேயும் அப்படிதான் சில parallel components அதுல இருக்கும். ஓகே, so this is actually happens, but when the angle of incidence, okay, இங்க நம்ம கொடுக்கறோம் இல்லையா angle of incidence, இந்த angle of incidence ஒரு particular way angle of incidenceல நம்ம கொடுக்கும்போது there will be 100% polarization. Okay, there will be 100% polarization at certain particular angle. ஒரு particular angle of incidenceல கொடுக்கும்போது மட்டும் என்ன ஆகும்னா இங்க எந்த perpendicular components வராது, only one component will be there, ஒரு directionல மட்டும் தான் இருக்கும், அதுதான் 100% polarization னு சொல்றோம். ஓகே, ஆனா இந்த refractedல பாத்தீங்கன்னா சில இந்த components parallel components இருக்கும், பட் ரிஃப்ளெக்டட் லைட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட் வில் பி போலரைஸ், அதாவது ஒரே டிரெக்ஷன்ல இருக்கிற லைட் மட்டும்தான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் இங்க வரும். ஓகே, எப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரும்போது மட்டும், தட் பர்டிகுலர் ஆங்கிள் வி ஆர் காலிங் இட் அஸ் போலரைசிங் ஆங்கிள். எந்த ஆங்கிள்ல இந்த ரிஃப்ளெக்டட் ரிஃப்ளெக்ஷன்ல வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ் லைட் மட்டும் வருது அப்படின்னு இருக்குதோ அந்த ஆங்கிள் வி ஆர் காலிங் இட் அஸ் polarizing angle, or we can call that as Brewster's angle. Okay, we can call it as Brewster's angle. Clear? In the angle la in the reflected light vandu completely polarized ah irukudo and the angle we are calling it as Brewster's angle or polarized angle. So what is polarizing angle? The angle of incidence for which the reflected light is plane polarized. Plane polarized means completely polarized. எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இந்த லைட் வந்து 100% போலரைஸ்ட் ஆகுதோ தட் ஆங்கிள் வி ஆர் காலிங் இட் இஸ் போலரைசிங் ஆங்கிள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ், அந்த போலரைசிங் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண உன்னோட இங்க இந்த பெர்சன்டேஜ் வந்து சப்போஸ் இட் இஸ் 60%. ஓகே, இதை வந்து நான் இன்க்ரீஸ் ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது, அட் சர்டேன் ஆங்கிள் இட் வில் பி 100% ஆகும். ஓகே, வென் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீசஸ் கிராஜுவலி, இது இன்க்ரீஸ் ஆக ஆக
percentage of polarization idoda percentage vandu increase aagudhu and at certain angle plane polarized adhaadu completely polarized aayidum at a certain angle in the angle reach panna odane idu complete ah polarize aayidum okay after that in the angle ku appuram thirumbum neenga increase pannuninga appadina enna aagudhuna idu vandu indha ipo 100% aayiduchu illaya kammi aaga start aagum puriyuda or particular angle la idu 100 aayidudhu ana adukku mela neenga idu increase panninga this will get reduced okay so this is the concept so this is called as polarizing angle or we can say it is Brewster's angle okay so when this angle in the Brewster angle la irukumbodhu okay inga complete a polarized aayidudhu illaya at that time the angle between the reflected light and the refracted light this is the refracted angle okay so the reflected light and the refracted light is a 90 degree adhey niyapagam vechukonga eppovume inga vandu completely polarized aayiduchu appadina eppa agum inda angle la varumbodhu inda angle la varumbodhu pathina reflected light or refracted light 90 degree la irukum that also you have to keep it in mind so if this angle is ip this angle is also ip okay so now Brewster proposed a law okay which tells the relation between the refractive index and the polarizing angle in the polarizing angle you know in the refractive index ku or a relation kaamikkirar okay so that we are going to discuss it next so what does Brewster's law tells okay now you all know this now let us take the geometry okay we know that from this place to this place the angle is what 180 degree okay so 180 degree epdi inga split aayirukku paathina ip that is polarizing angle plus this 90 degree plus this refracted angle that is rp okay polarizer valiya refract aayirukku so refracting angle rp so from this can you find out what is the angle of polarization rp is equal to take all this to this side so this becomes 90 degree minus this comes to this side minus ip so the angle of refraction is 90 minus ip okay so we know that what is Snell's law sine of angle of incidence to the sine of angle of refraction is equal to the refractive index mu okay so what is sine let us write it as sine ip we know that what is rp so rp is equal to 90 minus ip okay so what is 90 sine 90 minus theta is cos theta right so sine ip by sin 90 minus theta is cos theta so cos ip equal to mu what is sin theta by cos theta equal to tan ip is equal to mu so this relation we are calling it as Brewster's law okay what Brewster's law says it says that the tangent of the polarizing angle is equal to the refractive index of the medium okay in the refractive index in the rendu medium ku idaila irukku and the refractive index vandu எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா போலரைசிங் டான்ஜென்ட் ஆஃப் தி போலரைசிங் ஆங்கிள்க்கு ஈக்குவலா இருக்கும் सपोज இஃப் தே गिव द ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் தி மீடியமே ஈஸியா கண்டுபிடிக்கலாம் सपोज இஃப் தி ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இஸ் गिवन யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தி எந்த ஆங்கிள்ல கொடுத்தா போலரைஸ் ஆகும் அப்படிங்கறத யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஓகே சோ இட் இஸ் வெரி சிம்பிள் திஸ் क्वेश्चन மேபி ஆஸ்க் ஃபார் 3 மார்க் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் கிளியர்லி அண்ட் ஹோப் யூ could understood and thank you for watching